அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற செயல் பகுதி என்ன அப்படின்னா ரட்சணைய யாத்திரிகம். ரட்சணைய யாத்திரிகம் எச்ஏ கிருத்தினார் எழுதிய கிருஷ்ண பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவனுடைய ஒரு விஷயங்களை பற்றி, கிறிஸ்துவனுடைய படைப்பை பற்றி, அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் வந்து எச்ஏ கிருத்தினன் அவர்கள் வந்து அழகாக வந்து கூறியிருப்பார். சரிங்களா, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பெயர் வர காரணம் என்ன, ரட்சணைய யாத்திரிகம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். உயிர் தன்னை காக்க வேண்டி இறைவனை நோக்கி செல்லும் பயணம் என்னும் பொருளில் இந்நூலுக்கு ரட்சணைய யாத்திரிகம் என்று பெயரிடப்பட்டது. உயிர் தன்னை காத்து கொள்ள வேண்டி, உயிரானது தன்னை காத்து கொள்ள வேண்டி இறைவனை நோக்கி செல்லும் பயணம். நம்ம பிறந்துட்டோம், எப்படியாச்சும் வாழ்ந்துட்டு அப்படியே இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட, நம்ம இறந்த பிறகு நம்முடைய ஆன்மா இறைவனை போய் சேர வேண்டும். அப்போ அப்படி சேர்வதற்கான பயணங்களை வாழும் காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டும் என்பதை வந்து நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்படுகின்ற ஒரு நூல் வந்து ரட்சணைய யாத்திரிகம். நூலினுடைய பெருமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்தவ தமிழ் காப்பியங்களில் சிறப்பு வாய்ந்தவர் ரட்சணைய யாத்திரிகம். ஆங்கில நாட்டவரான ஜான் பன்யன் என்பவர் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்னும் நூலை தழுவி தமிழ் பண்பாடு சிறிதளவும் தவறாமல் எழுதப்பட்ட நூல் இதுவாகும். ரட்சணைய யாத்திரிகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில நாட்டவரான ஜான் பனியன் என்பவரை எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்ற நூலை தழுவி தான் இந்த நூலானது எழுதப்பட்டது. எழுதப்படும் போது தமிழுடைய அழகு குறையாமல் அழகாக வந்து எழுதியிருக்கிறார். உருவக காப்பியமாக இது திகழ்கின்றது. நூலாசிரியருடைய வரலாறு, ஆசிரியருடைய வரலாறு, பெயர் வந்து எச்ஏ கிருட்டினார். அவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23/4/1827 அவருடைய காலம். அவருடைய இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3/2/1900 வரை அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு இறப்பு, சரிங்களா. அவருடைய பெற்றோர் வந்து சங்கரநாராயணார் தெய்வநாயகி அம்மாள், சங்கரநாராயணார் தெய்வநாயகி. ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கரையிருப்பு. அவருடைய ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம், எச்ஏ கிருட்டனார் பிறந்த ஊர் வந்து கரையிருப்பு. பெற்றோர் வாழ்ந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா ரட்டையப்பட்டி. அவருடைய பெற்றோர்கள் வாழ்ந்தது வந்து பார்த்திங்கன்னா ரட்டையப்பட்டியில் வாழ்ந்துருக்கிறாங்க. அவர் வந்து என்ன கற்றுக்கொண்டார் அப்படின்னா, மாணிக்க வாசக தேவரிடம் இலக்கணங்களையும் பிளவன ஜோதிடரிடம் வடமொழியும் கற்றுக்கொண்டார். ஒருமதிப்பெண் வினாக்கள் இதை கேட்பாங்க. ஒருமதிப்பெண் வினாக்களில் பிளவன ஜோதிடரிடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடமொழியையும், மாணிக்க வாசக தேவரிடம் இலக்கணங்களையும் அவர் கற்று தெரிந்து கொண்டார். பணி வந்து பார்த்தீங்கன்னா சாயர்புரம் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். நூல்கள் வந்து போற்றி திரு அகலவள், ரட்சணைய மனோகரம், ரட்சணைய குரல், ரட்சணைய சரிதம், இத்தனை நூல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கின்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் வந்து கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது எச்ஏ கிருட்டினார், சரிங்களா. நூலுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இந்நூல் வந்து 3766 பாடல்களை கொண்டது, 3766 பாடல்களை கொண்டதாக விளங்குகிறது. இது ஆதிப்பருவம், குமாரப்பருவம், நிதானப்பருவம், ஆரண்ய பருவம், ரட்சணைய பருவம் என்று 5 பருவங்களை கொண்டதாக இருக்கின்றது. 5 பருவங்களை கொண்டிருக்கின்றது. ஆதிப்பருவம், குமாரப்பருவம், நிதானப்பருவம், ஆரண்ய பருவம், ரட்சணைய பருவம் என்று 5 பருவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நூலில் பருவம் என்பது பெரும் பிரிவாகவும், படலம் என்பது அப்பருவத்தில் அமைந்த சிறுபிரிவாகவும் இருக்கின்றது. இப்போ வந்து நம்ம இந்த கதையை தெரிஞ்சுக்க, நமக்கு செயல் பகுதி வந்திருக்குது இல்லைங்களா. இந்த கதையை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நம்ம என்ன முன்கதையாக இருந்துச்சு, ரட்சணை யார் தெரிஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கலாம். இறைமகனாகிய இயேசு பெருமான் பெத்லகேமில் மரியன்னைக்கு மகனாக பிறக்கின்றார் இல்லையா. இயேசு பெருமான் வந்து மரியாவுக்கு இஸ்ரேலில் வந்து பிறக்கின்றார். குழந்தை இயேசுவை ஏறது மன்னரின் கொடுமையிலிருந்து காப்பாற்றுவதற்காக தந்தையாகிய யோசப்பும் தாய் மரியன்னையும் குழந்தையோடு எகிப்துக்கு செல்கின்றார்கள் இல்லையா. ஏரோதுவின் இறப்புக்கு பின்னர் அவர்கள் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் உள்ள நசரேத்துக்கு வந்தனர். ஏரோது மன்னன் இறந்து விட்ட பிறகு இஸ்ரேலிருந்து ஏரோத்துக்கு வராங்க, நசரேத்துக்கு வராங்க. இயேசு யூதேய காட்சியிலிருந்து புனித யோவானிடம் திருமுழக்கு பெறுகின்றார். அவர் பல்வேறு புதுமைகளை புரிந்தார், மக்களுக்கு ஞானத்தை ஊற்றினார்,
பன்னிரு சீடர்களை கொண்டிருந்தார். அவர்களுடைய அறிவுரை அவர்களுக்கு அறிவுரையும் பத்து கட்டளைகளையும் வந்து இறைமகன் அவர்கள் இயேசு பெருமான் அவர்கள் வழங்கினார். இயேசுவின் புகழ் மென்மேலும் பரவியது கண்டு பொறாமை கொண்ட குடுமைக்காரனான கொடியவர்களின் சூழ்ச்சியால் சிக்கிய யுதேசு என்னும் சீடர் இயேசுவை காட்டி கொடுத்தார். இயேசு என்னுடைய சீடர் பேரு யுதாசு. யுதாசு இயேசு யுதேய மண் மரபுகளை மீறினார் என பொய்க்குற்றச்சாட்டு ஆட்சியாளரான பிலாத்துவிடம் இறைமகனை தனியாக கொண்டு போய் நிறுத்தினர். இயேசு வந்து அந்த நாட்டிற்காக யுதேய மரபுகளை வந்து மீறியதாக சொல்லப்பட்டு அவர் வந்து பிலாத்து மன்னனிடம் கொண்டு சேர்க்கப்படுகின்றார். அப்போ தான் என்ன நிகழுது அப்படின்னு பார்க்கலாம். இறைமகனின் எளிய நிலை, இறைமகன் வந்து எப்பவாறு எளிய நிலையில் இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கலாம். பாசம் என உன்னலீர் பிணைத்தமை பகைத்த நீசமனு மக்களை நினைந்து உருகும் அன்பின் நேசம் என்னும் வள்ளியதை நீக்க வசமின்றி ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர் மீன். பாசம் என உன்னிலர் பிணித்தமை பகைத்த, அதாவது பாசம் என உன்னிலர் அன்பு என எண்ணாதீர்கள், பகைத்த நீசமனு மக்களை, பகை கொண்ட இழிவான மனிதர்களை பாசம் என்று எண்ணாதீர்கள், பகை கொண்ட இழிவான மனிதர்களை எண்ணி இறைமகனை சேர்த்து கட்டும் போது அமைதியுடன் இருந்தார். அதாவது அந்த பாசம் இல்லாதவர்கள், அந்த பிளாத்து மன்னர்கள் கூட்ட கூட்டு போனவர் அங்கே இருந்த எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவரை வந்து ஒரு பிணக்குகின்றார்கள். அப்படின்னா இறைமகனை சேர்த்து கட்டும் போது அமைதியுடன் இருக்கின்றார். நினைந்து உருகும் அன்பின் நேசம் என்னும் வள்ளியதை நீக்கி வசமின்றி எண்ணி மனம் நெகிழ்ந்து அன்பின் நேசம் என்னும் வள்ளியதை அன்பெனும் உறுதியான கட்டிலிருந்து நீக்க வசமின்றி விடுபட முடியாமல் ஈசன் மகன் நின்றார், இறைமகன் நின்றார் ஓர் ஏழை என ஓர் ஏழையைப் போல இதனை ஓர் மீன் ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்றார். இயேசு பிரமான் என்ன செய்கிறாங்க, இயேசு பெருமான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பகைவர்கள் கயிற்றினால் வந்து கட்டும்போது அமைதியாக நிற்கிறார். ஏன் அப்படின்னா அவர்கள் பாசம் இல்லாதவர்கள் என்று தெரிந்தும் கூட இவர் அவர்களின் மீது பாசம் வைத்திருக்கின்றார். அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு அவர்கள் இவரை கட்டும் பொழுது கூட அவர் என்ன செய்யவில்லை, எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கின்றார். சரிங்களா. ரெண்டாவது, பாதகர் குழுமி சென்ற படிப்புரை என்னும் கொள்ளி ஏதமில் கருணை கருணை பெம்மாள் இருதயத்து ஊன்ற ஊன்ற வேதனை உழந்து சிந்தை வெந்து புண்பட்டார் அல்லால் நோதக சினந்தோர் மாற்ற நுவஞ்சிலர் கரும நோக்கி. பாதகர் குழுமி, கொடியவர்கள் ஒன்று கூடி இவரை வந்து கயிறில் போட்டு கட்டிட்ட பிறகு அங்கிருக்கின்ற கொடியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சொற்ற கூறிய பழிப்புரை எண்ணிக்கொள்ளி இகழ்ச்சி மொழியாகிய தீக்கொல்லியானது. அந்த அவரை வந்து கேவலமாக பேசுகிறாங்க, இகழ்ச்சி, அவரை வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசுகின்றார்கள். இகழ்ச்சி மொழியாகிய அப்படியே வந்து சுட்டிருக்கின்ற நெருப்பை போன்ற தீக்கொல்லி போன்று இருக்கின்றது அவருக்கு. ஏதமில் கருணை பெம்மாள் இருதயத்து ஊன்ற ஊன்ற, அதாவது ஏதமில் குற்றம் இல்லாத கருணை பெம்மான் அருள் நிறைந்த இறைமகள் இதயத்து ஊன்ற இதயத்தில் அழுந்த இவர்களை வந்து அவர்களை வந்து எகிழ்ச்சியாக பேசுவது, அவர்களை புண்படுத்து இறைமகனை அவர்கள் புண்படுத்துவது போல பேசுவது வந்து பார்த்தீங்கன்னா வேதனையோடு வருந்தி அவர்கள் தன்னை பேசுவதை அறிந்து வேதனையோடு வருந்தி மனம் நொந்து சிந்தை வெந்து மனம் நொந்து புண்பட்டார் அல்லால் புண்பட்டாரே அல்லால் அவர்கள் பேசியதை கேட்டு இவர்கள் வந்து மனம் நம்மளா இருந்தோம்னா என்ன பண்ணி ஐயோ அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போம். ஆனால் அவர் எதையுமே செய்யவில்லை, எல்லாத்தையும் பொறுத்து கொள்கிறார். அவர்கள் செய்கின்ற அத்துணை விஷயங்களையும் அவர் பொறுத்து கொண்டு நோதக சினந்தோர் தம்மை துன்புறுத்துவர்கள் மீது கரும நோக்கி தாம் கருதி வந்த வேலை நிறைவேறுவதற்காக மாற்ற நுவன்றலர் மறுசொல் கூறாது நின்றார். தான் கொண்டு வந்த விஷயத்தை இல்லையா, நான் என்னத்தை இந்த உலகத்திற்கு சொல்ல வந்தோனோ அந்த விஷயத்தை வந்து நிறைவேறும் வரைக்கும் நான் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் செய்கின்ற அத்துணை விஷயங்களையும் அவர் வந்து பொறுத்து கொண்டு அமைதியாக நிற்கின்றார். சரிங்களா. அடுத்தது ஆளுநர் முன் நிறுத்தல். எண்ணமிட்டவர் பொந்தி பிலாத்து எண்ணமிட்டவர் பொந்தியு பிலாத்தேனும் இறைமுன் அண்ணலை தனி நிறுவம் ஆக்கினை தீர்ப்பு பண்ணவம் என நிர்ணயம் பண்ணினர் பகை கொண்டு ஒன்றுமோ வருங்கூவலுக்கு உதகி
உதவியை உடுக்க எண்ணமிட்டவர் எண்ணமிட்டவர் இறைமகனை கொல்ல வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் பொந்திய பிலாத்து என்னும் பொந்தி பிலாத்து என்னும் பிலாத்து இல்லையா அந்த இதய மன்னன் இறை ஆளுநரின் முன் அண்ணலை தனி நிறுவவும் பெருமையுடைய இறைமகனை தனியாக நிறுவினர் ஆக்கினை தீர்ப்பு பண்ணவும் தண்டனையை பெற்றுத்தரவும் என நிர்ணயம் பண்ணினார் பகை கொண்டு எதிர்ப்பு கொண்டு உறுதியாயிருந்தார் இயேசு பெருமான் மீது பிலாத்து மன்னன் வந்து பொய் கூறி குற்றங்களை கூறி அவர்களுக்கு தண்டனை வழங்கி தருவதில் அவர் வந்து உறுதியாக இருக்கின்றார் வரும் கூவலுக்கு வற்றிய சிறிய கிணற்றுக்குள் கூவல்னா கிணறு உதவையை உடுக்க கடலை அடக்கி கொள்ள ஒண்ணுமோ முடியுமோ அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பெருமை மிக்க நம்ம இயேசு பெருமானை வந்து அடக்கி ஒடுக்கி வந்து ஒரு கிணற்றுக்குள் கடல் நீரை வந்து அடக்கி வைக்க முடியுமா முடியாது இல்லையா அப்படித்தான் அவருடைய செயலும் இல்லையா பெருமை மிக்க இறைமகனை கொல்ல வேண்டும் என்று எண்ணம் கொண்ட அந்த பிலாத்து மன்னன் ஆளுநரை முன் கொண்டு போய் நிறுத்தினான் அவருக்கு தண்டனை பெற்று தருவதற்கு அவன் உறுதியாக இருக்கிறான் இல்லையா அந்த உறுதியாக இருப்பது என்ன அப்படின்னா வற்றிய கிணற்றுக்குள் கலந்தநிலை கொண்டு சேர்ப்பது போல இச்செயல் வந்து முடியுமா இறைவனை அடக்கியால முடியுமா அவன் செய்கின்றான் அந்த செயலை சரியா இது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒப்புக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது அடுத்தது ஆளுநர் விதித்த கொலை தண்டனையை நிறைவேற்ற இழுத்து சென்று துன்புறுத்தல் முன்னுடை கலைந்து ஒரு முறுக்கு அலர்ந்தன செந்நிற அங்கி மேல் திகழ சேர்ந்தனர் கொள்நுனை அழுந்தி வெம்குருதி பீரிட பின்னிய முள்முடி சிரத்து பெய்தனர் முன்னுடை கலைந்து ஒரு முறுக்கு அலர்ந்தன அவருடைய அணிந்திருக்கின்ற அந்த ஆடைகளை கழற்றி ஒரு முறுக்கு அலர்ந்தன முறுக்கமலர் போன்று முறுக்கி செந்நிற அங்கி மேல் சிவந்த ஓர் அங்கியை திகழ சேர்த்தனர் அவருக்கு போர்த்தினர் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆடைகளை எல்லாம் கலந்து அங்கிருக்கின்றவர்கள் பங்கிட்டு கொண்டு அவர்களுக்கு செந்நிறத்திலான ஒரு ஆடையை வந்து மேலே போர்க்கின்றனர் கொல் நுனை அழுந்தி வெம்குருதி பீரிட அவர் கொல் நுனி அழுந்தி பின் அதாவது துன்பம் தரும் கூர்மையான முள்முடியினால் பின்னப்பட்ட முடி ஒன்றினை அவருடைய வெம்குருதி பீரிட சிரத்து பெய்தனர் ரத்தம் பீரிட்டு தலையில் ஒழுகும் அளவுக்கு வைத்து முள்முடி ஒன்ன என்ன செய்யறாங்க அப்படின்னா அவருடைய தலையில் வைத்து அழுத்தி பிடிக்கின்றன அழுத்தும் போது இறைவனுடைய தலையில் இருந்து ரத்தமானது பாய்ந்து ஓடுகின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா கைத்துறும் கோலினை கவர்ந்து கண்டன வெய்துற தலமிசை அடித்து வேதனை செய்தனர் உமிழ்ந்தனர் திருமுகத்தினே வைதனர் படித்தனர் மரங்கொள் நீசரே கைத்துறும் கோலினை கவர்ந்து கண்டனர் வெய்துற தலமிசை அடித்து வேதனை அவர் என்ன சொல்றாங்க அவருடைய கையில் இருந்த கோலினை கவர்ந்து அந்த அவருடைய கையில் இருக்கிற அந்த கோலை என்ன செய்யறாங்க அப்படின்னா பிடுங்கி கொள்கின்றனர் வெய்துற தலைமை சேர்த்து தலையின் மீது அடித்து வேதனை செய்த அவருடைய தலை மீது அடித்து கொம்பினால் அடித்து வேதனை செய்கின்றனர் அவருடைய முகத்தில் வந்து எச்சிலை துப்புகின்றனர் திட்டுகின்றார்கள் பழிக்கின்றார்கள் கேலி செய்கின்றார்கள் கிண்ணல் செய்கின்றார்கள் மறுக்கொள் நிசரை அந்த முரட்டுத்தன்மை கொண்ட இழிவானார்கள் அந்த கொடியவர்கள் இயேசு பெருமானனுடைய தலையில் அந்த கிரீடத்தை முள் கிரீடத்தை வைத்து அழுத்தி அவர் ரத்தம் பீரிடுவதை பார்த்து அவர்கள் வந்து எள்ளி நகையாடுகின்றார்கள் திட்டுகின்றார்கள் அவருடைய முகத்தில் எச்சிலை துப்புகின்றார்கள் இந்த முரட்டுத்தன்மை கொண்ட அந்த கேவலமான கொடியவர்கள் அப்புறம் மக்களுடைய புலம்பல் என்கொள் மேதினி கண்டு வெடித்திலது என்பார் என்கொள் வானம் இடிந்து விழுந்திலது என்பார் என்கொள் வாரிது நீர் சுவராததும் என்பார் என்கொளே முடிவு இத்துணை தாழ்த்ததும் என்பார் அதாவது என்கோள் மேஜினை இதனை கொடுமையிலிருந்து பிறகும் இவ்வுலகம் கீண்டு வெடித்துள்ளது என்பார் பிளந்து வெடிக்கவில்லையே இந்த கொடுமையெல்லாம் பார்த்து இந்த உலகமானது பிளந்து வெடிக்கவில்லையே என்று என்கோள் வானம் இடிந்தது விழுந்துள்ளது இந்த வானம் இழுந்துவில்லையே என்கோள் வாரிதி நீர் கடல் நீர் வந்து வட்டி போகவில்லையே என்கோளோ முடிவு இத்தனை கொடுமைகளில் இன்றும் அறியாமல் இத்துணை தாழ்ந்ததும் என்பார் இந்த உலகம் தாமிப்பதும் ஏனோ என்றார் இந்த இவ்வளவு கொடுமைகளை பார்த்து இந்த பூமி பிளக்கவில்லையே இந்த வானம் இடிந்து விழவில்லையே இந்த கடல் நீராது வற்றவில்லையே என்று மக்களானவர்கள் புலம்புகின்றார்கள் பொல்லாங்கு பொறுத்தல் பொல்லாத யூதர்களும் போர் சேவர்களும் குழுவும் வல்லான எண்ணி புறக்கணித்து வாய்மதவாய் சொல்லாத நிந்தை மொழி சொல்லித்து இந்தியற்றும் சொல்லி துணிந்தியற்றும் பொல்லாங்கை எல்லாம் தம் ஈசன் பொறுத்திருந்தார் இந்த பொல்லாத யூதர்களும் போர் வீரர் கூட்டமும் வலிமை வாய்ந்தவரை இகழ்ந்து
புறக்கணித்து வாயில் வந்தபடி என்ன செய்யறாங்க, சொல்லத்தகாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பழித்தீர்த்து துணிந்து செய்யும் தீமைகளை எல்லாம் நம் இறைவன் வந்து என்ன செய்கின்றார், பொறுத்து கொள்ளுகின்றார். அதாவது இயேசு பெருமானுடைய இதுவே என்ன அப்படின்னா, நம் மீது அன்பு செலுத்தாதவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும், நம்மை பழிப்பவர்களுக்கும் நாம் வந்து என்ன செய்யணும், அன்பை தான் செலுத்த வேண்டும் என்பதை வந்து அவர் சொல்றார். இவ்வளவு கொடுமைகளையும் பொறுத்து கொண்டு இறைவனானவன் தான் வந்த காரியம், தான் செய்ய நினைத்த காரியம் நிறைவேண்டும் என்பதை நினைத்து அவர் எல்லா கொடுமைகளையும் பொறுத்து கொண்டு இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. சரியா, நாம் என்ன மாணவர்களாகிய நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு யாராச்சும் துன்பம் செய்தால் கூட நாம் அதை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும், நாம் எல்லோர் மீதும் அன்பை மட்டுமே காட்ட வேண்டும் என்பது வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா, இந்த பாடப்பகுதியில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் க்வெஸ்சன் கேளுங்க, நான் உங்களுக்கான விளக்கங்கள் தரேன். ஓகேவா, நன்றி.